ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டெக்னாலஜி சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்களோட எல்லா வீடியோக்கும் கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் வீடியோ எடிட்டிங்கில் நான் அப்லோட் பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இது தான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கைன் மாஸ்டர் லோகோ இல்லாமல் எப்படி வந்து எடிட் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுற ரெண்டு சாஃப்ட்வேரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கைன் மாஸ்டர், செகண்டு வந்து இன்சார்ட். இந்த ரெண்டு அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி அந்த கைன் மாஸ்டர் லோகோ இல்லாமல் வீடியோ எடிட் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸில் வந்து வீடியோ எடிட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து யூடியூப்க்கு வந்து வீடியோ எடிட் பண்ணுறேன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி சூஸ் பண்ணோன்னே மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளாக்கில் வச்சு தான் வந்து எடிட் பண்ணுவேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து இப்போ வந்து ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். லேயரில் வந்து மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் எந்த வீடியோ வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ டிக் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்க்குள்ளே வந்து நம்ம வீடியோ இருக்கும். மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒயிட் கலர் போர்டு இருக்கும் பேக்ரவுண்டு, செகண்ட் வந்து வீடியோ இருக்கும். இப்போ வந்து வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரிம் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே வரும். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த லோகோவுக்கு மேலே வந்து வைக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு லோகோ வந்து தெரியுதா, அந்த லோகோவுக்கு கீழே கொண்டு வந்துடணும். சைஸ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கைன் மாஸ்டர்ன்ற லோகோவுக்கு கீழே தான் வந்து உங்கள் வீடியோ இருக்கும். இப்போ வந்து சேவ் கொடுத்துருங்க. மேலே ஒரு ஆரோ பட்டன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்போர்ட் வீடியோ இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து சேவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து சேவ் ஆயிடுச்சு. இதை நான் வந்து ஷேர் பட்டன் கொடுத்து இன்சர்ட் கொடுக்குறேன். அதாவது இன்னொரு அப்ளிகேஷன் நம்ம வச்சுருக்க இன்னொரு அப்ளிகேஷனில் வந்து அந்த வீடியோவை கொடுக்குறேன். ஸோ ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் வரும். ஃபஸ்ட்டு வந்து கேன்வாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே 16:9 அப்படின்னு சொல்லி யூடியூபோட அந்த சைஸ் இருக்கும், அதை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வருது. இதிலே சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வந்து க்ராப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து அந்த லோகோ இல்லாமல் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அந்த லோகோவே இல்லாமல். எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் போடு மாதிரி இருக்குது, அதை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கைன் மாஸ்டரே இருக்காது. இது மாதிரி நம்ம எந்த வீடியோ வேணால் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து இன்சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ இருக்கும், அந்த மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ரிமூவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரீ ரிமூவ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வரும், அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த மார்க் வந்து போயிடும். இப்போ நான் வந்து சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு உங்கள் எந்த குவாலிட்டியில் உங்களுக்கு வேணுமோ அதை கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக வந்து அந்த கைன் மாஸ்டர் லோகோ இல்லாமல் வந்து நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணுறது. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக நான் அதை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.